இது வரைக்கும் வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா யூடியூப்குள்ளே போயிடுங்க. போயிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு ஏஎஸ்ஜே டெக் தமிழ்னு டைப் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஜே டெக் தமிழ்னு வரும். அதை போய் ஓகே பண்ணுங்க. ஓகே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி என்னுடைய சேனல் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்க. பண்ண உடனே அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும். ஸோ அந்த பெல் சிம்பிளை போயிட்டு இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஒலிக்கிற மாதிரி ஒரு இது வரும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு என்னுடைய வீடியோஸ்லாம் பாருங்கள். நிறையா வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். ஃபேஸ்புக் செக்யூரிட்டி டிப்ஸ் தமிழ் அப்படின்ட்டு நிறையா இது போல் நிறையா வந்து வீடியோஸ்லாம் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அதில் இருக்குது. ஸோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் சக்தி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ஆப்ஸ், தமிழில் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வந்து ரெடி பண்ணலாம் ஈஸியாக. அது எப்படி பண்ணுறதுன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப நல்லா சிறந்த முறையிலவே தயார் பண்ணியிருக்காங்க. இந்த சாஃப்ட்வேர் நல்லா இருக்குது. இதை நான் யூஸ் பண்ணி தான் எல்லாத்துலேயும் ஸ்டேட்டஸ்லாம் போட்டுட்ருக்கேன். நல்லா இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது. இந்த சாஃப்ட்வேருடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கனாலே, நம்ம வந்து அதுலயே கொடுத்துருக்காங்க டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஃபான்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஸ்டைல்லாம் கொடுத்துருக்காங்க. அது வந்து நமக்கு எது வேணுமோ அதை வச்சு நம்ம ஒரு தமிழ்னு டைப் பண்ணி அதை கூட நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு கலர் வந்து கொடுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்ட்ரோக்லாம் கூட அழகாக தர முடியும். அதில் அந்த மாதிரி ஒபிசிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் நிறையா இருக்குது. நம்ம எப்படி வேணாலும் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பிரைட்னஸ் இது பண்ணலாம், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேர் தான் இது. நிறையா சின்ன சின்ன விஷயங்களும் இருக்குது அதில். அதை வச்சு நம்ம வந்து ஒரு சிறந்த ஒரு தமிழ் ஆப்ஸ் இது. தமிழ் பற்று உள்ளவங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. தமிழில் ரொம்ப அழகாக டைப் பண்ணலாம். தமிழ்ன்ற வார்த்தையை ரொம்ப அழகான ஒரு எழுத்து. அந்த தமிழில் வடிவமைச்சிருக்கிற சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா அதை விட ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம என்ன தான் இங்கிலீஷில் டைப் பண்ணி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாலும் அது வந்து நூற்றில் பார்த்திங்கன்னா ஒரு 10 பேருக்கு தான் புரியும், 10 பேர் 20 பேருக்கு தான் புரியும். ஆனால் தமிழில் நீங்கள் வந்து அதே டைப் பண்ணி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிங்கன்னு வச்சிங்க, அது எல்லாருக்குமே புரியும். அதாவது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கும் தமிழ் கண்டிப்பாக படிக்க தெரியும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழ் படிக்க தெரிஞ்சவங்க சில பேருக்கு இங்கிலீஷ் வந்து அவ்வளோவா தெரியாது. இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் வந்து தமிழில் தான் கொட்டி கிடக்கு. அது வந்து தமிழில் வந்து நம்ம வந்து பயன்படுத்தோம்னா ரொம்பவும் வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். அவங்களும் ரொம்ப ஒரு சந்தோஷமாக பார்க்குற மாதிரி அதை பார்ப்பாங்க. அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேர் தான் இது. ஸோ இதை வந்து எப்படி வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுறது, இதை எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, இதை பற்றி தான் நம்ம பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தான் வந்து இந்த சேனலை வந்து கொஞ்ச நாளாக தான் நடத்திட்டு வரேன். இது வந்து கொஞ்சம் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி மேலும் மேலும் இந்த சேனலில் கொண்டுட்டு போகணும். அவங்க அனைவருக்கும் வந்து நன்றி. இப்போ அவங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அந்த தமிழ் சாஃப்ட்வேர் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்குங்க. போயிட்டு சர்ச்சில் போயிட்டு தமிழ் இமேஜ் சாரி தமிழ்லே டைப் பண்ணியாச்சு, அதனால தான் அது வரல. ஓகே, ஆப்ஷனை மாற்றிட்டு தமிழ் இமேஜ் அப்படின்னு கொடுத்துருவோம்.
இதை பாருங்கள், தமிழ் இமேஜ் எடிட்டர் ட்ரோல், அதை கொடுங்க. கொடுத்தோடனே இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஆப்ஸுடைய வியூவு. ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் ஓப்பன்ற ஆப்ஷன் வந்திருக்கு. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பண்ணவுடனே இந்த மாதிரி வரும், ஓப்பன் கொடுத்துக்குங்க. கொடுத்தவுடனே இந்த மாதிரி தான் அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஆனவுடனே இந்த ஷோ ஆல் பேஜ்னு வருது பாருங்கள், இது பேஜ் வச்சுருக்கோங்க இந்த மாதிரி வரும் பாருங்க, இந்த மாதிரி வியூ வரும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி ரெடி பண்ணி போடுற இதெல்லாம் இதில் இருக்கும். க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பப்ளிக்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்குள்ளேயும் இந்த மாதிரி ஹேடு அந்த மாதிரி ட்ரெண்டிங்கான ஒரு சில வீடியோஸ்லாம் இருக்குது பாருங்க. இந்த மாதிரி இமேஜ்லாம் அதில் இருக்கும். இதெல்லாம் வந்து அவங்க ரெடி பண்ணி போட்டது தான். இந்த மாதிரி இருக்கிறதுலாம் அடுத்த பார்த்திங்கன்னா மை ஒர்க்னு இருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து நாங்கள் ஏற்கனவே செஞ்சது, இதெல்லாம் அதை பாருங்கள், இதெல்லாம் நான் செஞ்சது. படுத்தி வித்தியாசமாக ஊத்தாபம் செய்வது, இந்த மாதிரிலாம் நம்மளாம் கிரேட் பண்ணுறது தான். நான் கிரேட் பண்ணது ஏற்கனவே ஆல்ரெடி. ஸோ அதை விட்டுருங்க. இங்கே ப்ளஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், ஒரு ஆப்ஷன், அதை போய் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். வந்தவொடனே என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி காலம் தேவையோ அந்த மாதிரி காலத்துக்கு ஓகே கொடுத்துட்டு ஆட் த டெக்ஸ்ட், அதை ஓகே பண்ணிக்கங்க. ஏதாவது ஒரு லெட்டர் டைப் பண்ணிங்க, தமிழ்லேயே நான் டைப் பண்ணுறேன், தமிழ் அப்படின்னு டைப் பண்ணி டன் பண்ணுங்கள். மேலே டன் பண்ணிக்கோங்க. பண்ணவுடனே இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி கீழே இறக்கிட்டு வந்துக்கிட்டு அப்படியே பெருசு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதை பெருசு பண்ணிக்கலாம். இதை வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் ஸ்டைல்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள், அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வரும். இதிலே வந்து இன்னும் பெருசு பண்ணணும் பண்ணிக்கலாம், சின்னதாக பண்ணணும் பண்ணிக்கலாம். கலர்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள், டெக்ஸ்ட் கலர்ஸ்னு, அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கலர் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு நீங்கள் ஒரு கலரை சூஸ் பண்ணிவிட்டு அந்த இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வரும் அந்த க்ரீன்ன்றது. வந்தவுடனே அதை போய் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ ஸ்ட்ரோக் அதுக்கு வைக்கணும்னா அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரோக்குன்ற இடத்துல அங்கே போய்ட்டு ரெட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷன் கூட டேரக்ட் செலக்ட் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அப்படியே இதை வந்து ப்ளஸ் மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே உங்களுக்கு அந்த ரெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமாக. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபாண்ட் ஃபேமிலின்னு இருக்கு பாருங்கள், அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது கொடுத்தீங்கன்னா அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மாறிடும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர் தான் இது. என்ன மாதிரிலாம் ஆப்ஷன் வேணுமோ எல்லா மாதிரியும் நம்ம இதில் வந்து பண்ண முடியும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர். நீங்கள் எந்தெந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரிலாம் டைப் பண்ணிக்கலாம். எக்ஸிட் கொடுத்துட்டு வந்துடுங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த ப்ளஸ் மார்க்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த லவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, டெம்ப்ளேட்ஸ்க்குள்ளே போய்ட்டு ஓகே கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னா டெக் ஆட் த டெக்ஸ்ட்டு அப்படின்னு வரும். இமேஜ் கொடுத்தீங்கன்னா இமேஜ் உங்கள் கேலரிக்குள்ளே என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதில் வந்து தமிழ், சாரி தமிழ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க.
பண்ணிட்டு டன் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும் அது. இதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டு சைஸ் என்ன வேணும்னா சைஸை நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கலரை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை இதை வந்து வாட்டர் மார்க் மாதிரி வந்து ஒபிசிட்டி கம்மி பண்ணிவிட்டு வாட்டர் மார்க் மாதிரி கூட பண்ணலாம். நீங்கள் பண்ணி இங்கே நடுவில் எங்கேயாவது கூட நீங்கள் கண்ணாக வச்சுக்கலாம். பாருங்க இந்த எழுத்துக்கு நடுவில் கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும் அந்த சாஃப்ட்வேரு. உங்களுக்கு என்ன இது ஒரு சேஞ்ச் இந்த டெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை நீங்கள் தூக்கிட்டு கூட வேறு ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து அதில் கிரியேட் பண்ண முடியும். இங்கே பாருங்கள் அதுலேயும் வந்து வணக்கம்ட்டு டைப் பண்ணுறேன். வணக்கம் டைப் பண்ணிவிட்டு டன் பண்ணிக்கோங்க. வணக்கம்னு வந்துடும், அந்த டெக்ஸ்ட்லாம் போயிடும். பாருங்க அந்த டெக்ஸ்ட் போயிடுச்சு. பாருங்க வணக்கம் தமிழ் அப்படின்ற ஒரு டைட்டில் நம்ம போடுவோம். மேலே தமிழ் வச்சு கீழே வணக்கம் வச்சு அதுக்கு வந்து கலர் வேணும்னா நம்ம கொடுத்துக்கலாம். என்ன கலர் வேணுமோ அந்த கலரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் கலர் எதாவது எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கலர் சூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளான மெத்தடில் தான் இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ நம்ம ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. நான் இதில் தான் வந்து நிறையா ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து நான் நிறைய எடுத்து போட்டுட்ருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, எஃபெக்ட்ஸ் அது இதுன்ட்டு ஏகப்பட்ட இது இருக்குது. இதில் நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் புரியும். நல்லா யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர் தான். தமிழ்ன்றது எந்த அளவுக்கு அழகான ஒரு மொழியோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சாஃப்ட்வேரும் அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். இதை பற்றி கருத்துக்கள் இருந்ததுன்னா கூட உங்களுக்கு இதை பற்றி இன்னும் ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ வேணும்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நான் வந்து இன்னும் வந்து அது தெளிவாக உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு கூட நான் மறுபடியும் ஒரு வீடியோ கூட அப்லோட் பண்ணுறேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வளர்ந்துட்டு வர சேனல் இது. இப்போ தான் ஓப்பன் பண்ணி கொஞ்ச நாள் ஆகுது. அதனால் உங்களுடைய ஆதரவு எல்லாம் எங்களுக்கு வந்து கொடுத்து மேலும் மேலும் வந்து புதிய முயற்சியாக எடுத்து எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நான் வீடியோவை எடுத்து போடுறேன். அதனால் அது அந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நண்பர்களுக்கு எல்லாமே வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணி இதை பெரிய அளவில் வந்து கொண்டு போய் என் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் தான் கொடுக்கணும். நீங்கள் எந்தளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு என்னுடைய ஆர்வமும் அதிகமாக இருந்து இன்னும் நிறைய விஷயங்களை நான் செய்வேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அப்போ தான் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் தான். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அப்புறம் உங்களுக்கு இது மாதிரி ஆப்ஸ்லாம் வந்து இன்னும் ஃப்யூச்சரில் நிறையா வரும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா லேப்டாப் மொபைல் இதோடைய சர்வீஸ் பண்ணுறது டிசம்பிள் அசம்பிள் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கருத்து உங்களுடைய இன்னும் ஏதாவது தேவைப்படுற மாதிரி இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நல்லா பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.